அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயிலில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கு டே பார்த்தீங்கன்னா June 1st. டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 11:35 ஆகுது. ஆக்சுவலி எப்பயுமே வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் நம்ம ரொம்ப மெயினாக க்ரூட் ஆயிலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு ப்ரீவியஸாகவே ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. அந்த பைக்கால் நல்ல ஒரு மொமெண்டம் இருந்துச்சு. ஸோ அதை ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பைக்கால் வந்திருக்குன்றனால இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இமீடியட்டாக கேண்டில் ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 8932 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் தான் டார்கெட் லைன்ஸ், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் அதுவே மார்க்கெட்டினுடைய மூமெண்ட், அந்த பிரேக் அவுட், அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கேண்டிலினுடைய கலரை சேஞ்ச் பண்ணி ட்ரெண்ட் என்ன அப்படின்றத இன்டிமேட் பண்ணும். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல் கால் இருந்துச்சு, அதனால் நமக்கு இப்போ வந்தால் பை கால் தான் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வந்து இந்த சார்ட்டில் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அதனால் இப்போ நமக்கு கரண்ட்டில் அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் என்ட்ரி பாயிண்ட் வந்து 8932. இதில் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 8954 ரேஞ்ச் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 22 பாயிண்ட் மேலே டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த 22 பாயிண்ட்டை எப்படி மூவ் பண்ணி எப்படி பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 14 மினிட்ஸ் கழிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம், புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்ததுனால கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே ஏறி செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் 9000 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 12 PM வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. 9000 நிற்கல, மார்க்கெட் அப்படியே தொடர்ந்து ஏறிட்டே இருந்தது. 9060-70 ரேஞ்செலாம் ட்ரேடிங் வந்து போச்சு. அப் டு ஒரு 1:30 அந்த யூரோப்பிய மார்க்கெட் ஓப்பனிங் ஃபுல்லாகவே அடுத்து 12 o'clockலேருந்து ஒரு 2 hours கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் மொமெண்டம் தான், பையிங் ட்ரேட் தான், ட்ரேடிங் வந்து போச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock மேலாகுது. மார்க்கெட்னுடைய மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேஞ்ச் ஆகுது. தொடர்ந்து ஒரு டவுன் சைட் இறங்கினால இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட் நமக்கு இன்டிமேட் பண்ணுது. அதனால் நமக்கு ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் க்ரீன் கலரில் இருந்த கேண்டில் இப்போ நமக்கு ரெட் கலராக சேஞ்ச் ஆகிட்டு செல் அட் 9019 அப்படின்ட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சி. அடுத்து கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 8996 ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதுக்கு 9000 பிரேக் அவுட் பண்ணணும். 9000 பிரேக் அவுட் பண்ணுதான் இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து வந்து மேலே தான் ரிவர்ஸ்லேயே தான் ட்ரேடிங் வந்து போச்சு. மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் டவுன் சைட் இறங்கலை, அதனால் மேலே ஸ்டாப் லாஸ் லைன் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் அவுட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் உங்களுக்கு வேணும், லைவ் மார்க்கெட்டில் பார்த்தோன்னே ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு கால்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.